நன்றி. மெகா மகளிர் விருது வழங்கும் விழா. இவர் மூர்த்தி சிறிது கீர்த்தி பெரியது என்று சொல்வார்கள். ஆனால் இந்த மூர்த்தி ஆனாலும் சிறிய மூர்த்தி. முளைச்சு மூணு இலை விடலை, நாக்கில் சரஸ்வதி நர்த்தனம் ஆடுறா. சதுரங்க விளையாட்டு வீராங்கனை படத்தொகுப்பை பாருங்கள். குழல் இனிது யாழ் இனிது என்பவர்கள் தம் மக்களின் மழலை சொல் கேளாதவர்கள் என்பதை தனது மழலையின் மூலமே நிரூபித்திருப்பவர். அபாரமான நினைவாற்றல், அடுக்கடுக்கான வார்த்தைகள், அசத்தும் பேச்சு, தெய்வீக மனம் கவழும் பாடல்கள் என பார்ப்பவர்களை தன்வசப்படுத்தும் இவர் இந்திய சுதந்திர போராட்ட விடுதலை வீரரான தியாகி பள்ளத்தூர் அழகப்ப செட்டியாரின் கொள்ளு பெயர்த்தி ஆவார். இந்த மழலை பருவத்திலேயே தமிழ் உணர்வுடன் இறை உணர்வும் மிக்க இவர் குரல் சூடி, மழலை மேதை, தமிழ் அமுது போன்ற பட்டங்களை பெற்றவர். 2008 அக்டோபர் மாதம் 27 காரைக்குடியில் பிறந்து வளர்ந்து வரும் இவர் தனது 1.5 வயதில் இருந்தே மேடை நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்று வருபவர். ஐந்தில் வளையாதது 50 வளையாது என்பது பழமொழி. இக்குழந்தையோ 5 தமிழை தலை தாழ்ந்து வணங்கி இருக்கிறது. 2 திருக்குறள், திருவாசகம், சிவபுராண பாடல்களை மனப்பாடமாக சொல்லும் இவர் தலைவர்களின் படங்களை பார்த்த மாத்திரத்திலேயே அவர்கள் பெயரையும் அவர்கள் வகிக்கும் பதவிகளையும் சொல்லிவிடுகிறாள். மராட்டிய மன்னன் வீர சிவாஜியை போல், ராணி மங்கம்மாவை போல், ஜான்சி ராணியை போல் தங்களது குழந்தைகள் பிற்காலத்தில் போற்றப்பட வேண்டும் என ஒரு தாய் நினைப்பது யதார்த்தம்தான். ஆனால் அதை நிரூபிக்க முயற்சி செய்திருக்கிறார்கள் இவரின் பெற்றோர்களான மெய்யப்பன் வடிவாம்பாள் தம்பதியினர். தற்போது கர்நாடக சங்கீதத்தை முறையாக பயின்று வரும் இவர் செஸ் விளையாட்டிலும் ஆர்வம் மிக்கவர். 2 முதல் செஸ் விளையாட்டில் பயிற்சி பெற்று அதன் நுணுக்கங்களையும் கற்று வரும் இவர் மாநில அளவிலான செஸ் போட்டியில் 7 கீழ் உள்ள பிரிவில் கலந்து கொண்டு 7 வரை விளையாடி வெற்றி பெற்று அனைவரின் பாராட்டையும் பெற்று வரும் இவர் மிக குறைந்த வயது விளையாட்டு வீராங்கனை என சான்றிதழ் பெற்றவர். பால்மணம் மாறாத இந்த மழலை பருவத்திலேயே பல மேடை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தமிழ் மனம் பரப்பும் மழலை மேதைதான் இந்த இளம் தளிர் உமையாள் மெய்யம்மை அவர்கள். முடியவில்லை, நம்பித்தான் ஆக வேண்டும், ஒன்றும் பண்ண முடியாது. எப்படி இது சாத்தியம்? முளைச்சு மூணு இலை விடலைன்னு சொன்னது குழந்தை 3 தான் இந்த குழந்தைக்கு. மெகா மகளிர் இளம் சாதனையாளர் விருதினை பெறுவதற்காக குரல் சூடி உமையாள் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். இந்த விருதினை இவருக்கு வழங்குவதற்காக முன்னாள் மத்திய அமைச்சர் தலைவர் திரு கே வி தங்கபாலு ஐயா அவர்களையும், மேடம்
திருமதி ஜெயந்தி தங்கபால் அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். சில கேள்விகள் கேட்பார், குழந்தை அதுக்கு பதில் சொல்லும். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். ஞானசம்பந்தர் இறையருள் பெற்று பாடிய பொழுது 3 வயது என்று நாங்கள் மேடையில் சொன்னால் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. 1.5 வயசுல ஒரு குழந்தை இத்தனை ஆற்றலோடு தமிழில் வல்லமை உடையவளாக திகழ்கின்றாள் என்றால் தமிழில் எல்லாமே சாத்தியம் என்பதனை நமக்கு நடைமுறையில் நிரூபித்துக் கொண்டிருக்கின்ற குழந்தைக்கு எல்லோரும் நிறைந்த அளவில் கரவொலி எழுப்பி இந்த குழந்தை நீண்ட ஆயுளோடு தமிழுக்கும் தமிழ் கூறும் நல் உலகத்திற்கும் நல்ல பெயரை வாங்கித்தர வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். மூஷிக்க வாகன என்று தொடங்குகின்ற அழகான ஒரு விநாயகர் துதியை குழந்தை பாடுகின்றாள். வணக்கம். தூத ராமர ரூபா மகேஸ்வர பூத்ரா விண்ணவினாய பாடல நமத்தே. மிக நன்று. நான் ஒரு நிகழ்ச்சிக்காக தேவகோட்டை காரைக்குடி பக்கம் போயிருந்தப்போ இந்த குழந்தைய பார்த்தேன் ஒரு கல்யாண வீட்டில். அப்போ அவங்க அம்மா சொன்னாங்க, இந்த குழந்தை இத்தனையும் நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம், இதுக்கு ஒரு நல்ல முறையில் இந்த குழந்தைய பற்றி சொல்லணுமான்னு. உடனே நான் அம்மாவை தான் நினச்சேன். ஏன்னா அப்படியே சல்லடை போட்டு சலிச்சு அவங்க முதல் வரிசையில் உட்காந்துருக்கிற பெண்மணிகளை பார்த்தாவே தெரியும், ஒவ்வொரு துறையிலும் அந்தந்த துறை சார்ந்த மிகச்சிறந்த மகளிரை அழைத்து மகளிருக்கு என்று விழா கொண்டாடுகின்ற ஒரே சேனல் மெகா தொலைக்காட்சி தான். அப்படி எங்களுக்கெல்லாம் ஒரு பெருமையை அவர்கள் தேடி கொடுத்திருக்கிறார்கள். இந்த குழந்தைக்கு ஒரு நல்ல நேரம், ரொம்ப அழகாக சிவபுராணம் அவள் ஆரம்பித்தானா நிறுத்துறது கஷ்டம். அவங்க அம்மா சொன்னாங்க, ஒரு 15 வரிகளாவது சொல்ல சொல்கிறம்மா, சிவபுராணத்தில் சில வரிகளை குழந்தை சொல்வாள். சொல்ல சொல்லுமா சிவபுராணம் சொல்லுங்க. இந்த குழந்தை வந்து எதிர்காலத்தில் மிகப்பெரிய ராமாயணம் மகாபாரதம் தொடர் சொற்பொழிவுகள் எல்லாம் செய்வாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா ராமாயண கதையை முழு கதையை சீதா கல்யாணம் ராமாயணம் அப்படிங்கிற பேரில் ரொம்ப அழகாக ஒரு 3 நிமிடங்களில் சொல்லி முடிக்கிறார். அதை நம்ம கேட்போம். அவர் ராமாயண கதை சொல்கிற அழக ராமாயணம் வில்லடி ஏறி வந்தாய்
இனிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு சொல்லுவார் வள்ளுவர் பெருந்தகை. ரொம்ப அழகாக மழலையில் அற்புதமான முறையில் அந்த குழந்தை ராமாயண கதை சொன்னா. நம்ம திருமண வீடுகளில் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று வாழ்த்துவோம். அந்த 16 பேர்கள் என்ன அப்படிங்கிறத இங்கே ரொம்ப பெரியவங்களுக்கு தெரியாது, குழந்தை சொல்லி நீங்கள் கேட்டுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னையிலிருந்தாவது 16 பேர்கள் என்னன்னு சந்தேகம் வந்தால் நம்ம இந்த குழந்தைகிட்ட கேட்டுக்கலாம். 60 தமிழ் வருடங்கள் என்ன அப்படின்னு எனக்கே தெரியாதுங்க. அந்த குழந்தை சொல்கிறப்ப எங்கிட்ட சந்தேகம் கேட்டால் நான் சொல்லிட்டு ஆண்டிகிட்ட வந்து மேடையில் எதுவுமே கேட்கக்கூடாது. 60 எனக்கே தெரியாது. அவர் ஆரம்பித்தா அவள் வாட்டுக்கு வைகை எக்ஸ்பிரஸ் மாதிரி அதை சொல்லி முடிக்கிறா பாருங்க. தமிழ் வருடங்கள் 60. தமிழ் வருடங்கள் 60. பிரபா, விபா, கிக்கிலா, அமாபதி, அங்கிருத்தா, திரிமுகா, யுபபவா, தாடு, ஈத்வரா, தேவராணியா, பிரமாரி, விக்கிரம, விஷு, சித்திரபானு, தூபானு, தாரண, காத்திவா, பியா, தலைவரே, தர்வதாரே, விரோடி, விக்ரோடி, கரா, நந்தனா, விஜயா, தயா, மன்மகா, துன்முகி, ஏவிளம்பி, விகாரி, தார்வரி, பிளங்கர், தோவிரடு, தோவையேடு, விரோடி, விக்மாவடி, காரபவ, பிரபங்க, கீழக, தமிய, தாடான, விரோடி, கிரடே, பரிதாவி, பாடித்த, ஆனந்த, ராட்டித்த, நலா, கலைச்சி, இடாத்தி, ரவுத்தி, திருமதி, தண்டுவி, ரித்து, தரி, ரத்தாத்தி, கோடன, அத்தைய. மிக அருமையாக 60 வருடங்களை சொன்னாள். இது போல 80 திருக்குறள் பாக்களையும் அவர்கள் மிக அழகாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். நேரமின்மையின் காரணமாக இந்த குழந்தைக்கு நம் அனைவரின் வாழ்த்துக்களை மனமார தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பாராட்டுக்களுக்கு சொந்தக்காரர் அவருடைய தாய். நம்முடைய சங்க இலக்கியம் ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே என்று குழந்தையை அறிவில் சிறந்தவனாக ஆக்குகின்ற பொறுப்பை தந்தைக்கு கொடுத்தது. ஆனால் பாரதிதாசன்தான் அவள் வாத்திச்சு அறைவீடு பல்கலைக்கழகம் தவழ்ந்தது சங்கத்தமிழ் அள்ளி விழுங்கினர் பிள்ளைகள் என்று அம்மாவுக்கு அந்த பொறுப்பை கொடுத்தார் நம்முடைய வடிவாம்பாள். 5 குழந்தையாக இருந்த காலத்திலிருந்து எப்பொழுது பார்த்தாலும் எதையாவது சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கின்ற அந்த பழக்கத்தினால் இந்த குழந்தை இவ்வளவு அழகாக தயாராகி வந்திருக்கின்றாள். எதிர்காலத்தில் மிகச்சிறந்த ஒரு பெரிய ஆலமரமாக அவள் பி சுசிலா அம்மா மாதிரி பாடுவா, எங்கள் விஜயலட்சுமி அம்மா மாதிரி ஆடுவா, ஸ்போர்ட்ஸில் கெட்டிக்காரியாக இருப்பா, நிறைய பன்முக திறனை உடைய அந்த குழந்தையை தேர்ந்தெடுத்த மெகா தொலைக்காட்சிக்கு
தமிழ் கூறும் நல்லுலகின் சார்பிலும் தமிழ் ஆசிரியர் என்ற முறையிலும் மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூம்மா. ஒரு நிமிஷம் குழந்தையோட அம்மா கிட்ட கொஞ்சம் கேள்விகள் நாங்கள் கேட்கணும். காலையில் சாப்பிட்டது என்னென்ன நம்மளுக்கு நைட்டு மறந்து போயிடுது. குழந்தை இவ்வளோ ஞாபக சக்தி இருக்குன்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க? இல்லை, நான் வந்து இவ 5 மாதம் குழந்தையாக இருக்கும் போதுலேருந்து சரி ஏதாவது நம்ம ஏதாவது பேசிக்கிட்டே இருப்போம், அதுக்கு பதிலாக நம்ம யூஸ்ஃபுல்லாக ஏதாவது பேசுவோம் தான் நான் டெசிஷன் பண்ணேன். சரி ஏதாவது திருக்குறளை தான் முதல்ல சொல்லுவோம்னு நான் நினச்சேன். அப்புறம் வல்லின மெல்லின எழுத்துக்கள் இந்த மாதிரி எதையாவது யூஸ்ஃபுல்லாக பேசுவோம். எல்லோரும் செல்லவும் தங்கவும் இப்படி கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்க, சரி நம்ம யூஸ்ஃபுல்லாக எதையாவது சொல்லுவோம் அந்த பிள்ளைக்கு அப்படின்னு தான் நான் ஆரம்பித்தேன். நான் ரொட்டீன் ஒர்க், எனக்கு எவ்வளவோ வேலைகள் வீட்டில், அதுக்கு நடுவில் தினமும் இதோடைய ரொட்டீன் ஒர்க்காகவே வச்சுருந்தேன். நான் அதை இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாள் கூட நான் மிஸ் பண்ணாமல் இவளுக்கு தினமும் ஒரு 10 நிமிஷம் இவளுக்காக ஒதுக்கி சொல்லி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். 1.5 வயசில் பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் 5 மாதத்தில் என்ன சொல்லி கொடுத்தனோ அதெல்லாம் அவபாட்டுக்கு தான் அவளே சொல்லிகிட்டு இருந்தா. அப்போ எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து நான் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட்ஸ் எடுத்து அவளுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பித்தேன். அப்போ தான் எனக்கு தெரிய வந்தது, சரி இவளுக்கு எல்லாமே மனசில் பதியுது, சரி நம்ம இன்னும் கொஞ்சம் எஃபர்ட்ஸ் எடுத்து நல்லா சொல்லுவோம்னு நிறைய இப்போ அவளுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். மேடம் நோட் த பாயிண்ட், இவங்களுக்கு தான் முதல்ல விருது கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எங்கள் மகளோட ஃபஸ்ட்டு அவார்டு இதுதான். எங்களுக்கு இது ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்களுக்கு இந்த அவார்டு கொடுத்த மெகா டிவிக்கு ரொம்ப நன்றி. இது நாங்கள் ரொம்ப ப்ரெஷியஸ் அவார்டாக நாங்கள் இதை ஃபீல் பண்ணுறோம். ரொம்ப நன்றி மெகா டிவிக்கு. இவ இன்னும் நிறைய 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 வாங்கிட்டே இருப்பா. நல்லா, இதுதான் முதல் அவார்டு, இன்னும் மேலும் மேலும் சிறந்து வளரணும்னு உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கிறோம். எல்லாருடைய வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும் வேணும்னு கேட்டுக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுங்க. இந்த அம்மா ட்ரெஸ்ஸு கூட இந்த அம்மா இஷ்டப்பட்டா தான் போட்டுப்பாங்களாம். இவங்க சொல்ற ட்ரெஸ் தான் போடணுமா, இல்லைன்னா கழட்டி எரிஞ்சிருவாங்களாம். தேங்க்யூ. அடுத்ததாக